ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே இப்போ ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டோம், இல்லை நம்ம அவசர தேவைகளுக்காக கண்டிப்பாக வெளியே போயிட்டு தான் இருக்கோம். இந்த டைமில் நம்ம ஹேண்ட் வாஷோ இல்லை சோப்போ எடுத்துகிட்டு போகணும்னா கொஞ்சம் யோசிப்போம். நம்ம பேக்கில் ஆல்ரெடி டிஃபன் பாக்ஸ் இருக்கும், இல்லை வாட்டர் பாட்டில் இருக்கும், இதையும் வைக்கணுமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸில் ஹேண்ட் வாஷ் இல்லைன்னா சோப்பு வச்சுருப்பாங்க, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா? அந்த டைமில் நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டிலையே நம்மளே செய்து எடுத்துகிட்டு போகிறோம். பேப்பர் சோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேப்பர் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பேப்பர் சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் சோப் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் போதும். இதே மாதிரி நான் A4 சீட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் திக்கானது எடுத்துக்கோங்க, ரொம்ப திக்கானதாக எல்லாம் வேண்டாம். இதே மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் போடும்போது இதை அப்சர்வ் பண்ணி எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈவன் நோட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, கலர் போகாத மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இது நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ தான். பேப்பர்னால் காட்டன்னால் நீங்கள் துவச்சி துவச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் மெடிமிக்ஸ் ஹேண்ட் வாஷ் எடுத்திருக்கேன். இது யாருமே ப்ரொமோட் பண்ண சொல்லலை, எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் யார் என்ன ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஹேண்ட் வாஷ் எடுக்க விருப்பம் இல்லாதவங்க ஷாம்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் சோப் பண்ணுறதுக்காக நான் இப்போ A4 ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த ஹேண்ட் வாஷை நான் இதில் விட போகிறேன். எதுக்காகனா நம்ம ஈஸியாக அதில் அப்ளை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது கை தான் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி கை வச்சு அப்ளை பண்ணாலும் போதும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணப்போ கை வச்சு அப்ளை பண்ணப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவானது மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த பேப்பரோட எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியாச்சு ஹேண்ட் வாஷை. ஸோ இனி இது ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இது லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் காஞ்சாச்சு, இனி நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரெண்டு பக்கமே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இனி இதை நம்ம காய வைக்கணும், அதுக்காக நம்ம ஒரு கொடியில் கொண்டு இதை காய வைக்க போகிறோம். நான் இதே மாதிரி கொடியில் தான் காய வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும் இதை காயறதுக்கு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஹேர் ட்ரையர் வச்சே காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பேப்பர் சோப்பு சூப்பராக காஞ்சாச்சு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகியிருக்கும். நம்ம இனி இதை கிளிப்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேப்பர் சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். இந்த பேப்பரை பார்த்தா நார்மல் பேப்பர் மாதிரி தான் இருக்குது, நம்ம தொட்டு பார்த்தா கையில் எதுவும் வரல. நம்ம இனி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒரு 15 துண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வரலாம். ஸோ இதே மாதிரி ஒரு கவரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு எத்தனை தேவையோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸி தான், நமக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வெளியே போகும்போது பர்ஸில் இதே மாதிரி எடுத்து வச்சு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தாலும் அவங்களோட பர்ஸ்லேயும் இதே மாதிரி எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இதை கொண்டு போகிறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இனி நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சதுக்கப்புறமா நல்ல பதையுது பார்த்தீங்களா. இந்த பீஸை இனி நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேப்பர் சோப்பு சூப்பராக நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம இதை சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம், சிம்பிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாராவது கேட்டால் கூட கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய பேப்பர் சோப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.